வணக்கம், வெல்கம் டு ஆர் டிவைன் லைட் சேனல். நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடனே நீங்கள் பார்க்கணுன்னா டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வீடியோஸ் அப்லோட் ஆயிரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாளொரு புனிதர் நிகழ்ச்சியில் நாம் புனித கிரகோரி என்ற மாபெரும் புனிதரை பற்றி சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க இருக்கிறோம். இவரோட பிறப்பு, இவருடைய பெற்றோர், இவருடைய குடும்பச் சூழல் அப்படின்றத பார்த்தோன்னா, இவர் சிறிய ஆசியாவின் போத்தூஸ் பகுதியின் தலைநகரான நியோ செசாரியாவில் ஏறக்குறைய 213 ஆண்டில் கிறிஸ்தவரல்லாத பெற்றோருக்கு மகனாக பிறக்கின்றார். இவருக்கு இவரோட பெற்றோர் வைத்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தியோடோர் என்பது தான் இவரோட இயற்பெயராக இருக்குது. அந்த பெயருக்கு பொருள் வந்து மிகவே சிறப்பானது. கடவுளின் கொடை என்பது தான் இவரோட பெயரின் பொருள். இவருக்கு 14 வயது நடக்கும்போது இவருடைய தந்தை இறந்து போகிறார். தந்தை இறந்ததுக்கு அப்புறம்தான் இவர் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுகின்றார். கிறிஸ்தவராக மாறி திருமுழுக்கும் பெறுகின்றார். அதன் பிறகு இயல்பிலேயே இவருக்கு இருக்கின்ற அந்த சட்டம் பற்றிய ஆர்வத்தினால் பெய்ரூட் அப்படின்ற இடத்துக்கு போய் இவரும் இவருடைய சகோதரனும் சட்டம் பயில்கிறாங்க. அப்படி சட்டம் பயின்றுட்டு இவங்க வர்றப்ப இவங்களுடைய மைத்துனர் பாலஸ்தீனத்தின் ரோமை ஆளுநரின் சட்ட ஆலோசனை குழுவில் உறுப்பினராக இடம்பெறக்கூடிய வாய்ப்பினை பெறுகின்றார். அதனால் இவரோட மைத்துனர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்தை கிரகோரி மற்றும் அவருடைய சகோதரர்களின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு ரோமை ஆளுநரின் சட்ட ஆலோசனை குழுவில் இடம்பெறுவதற்காக சென்று விடுகின்றார். அந்த சமயத்தில் ஒரிஜன் என்ற நபர் அலெக்சாந்திரிய மறைக்கல்வி பள்ளி என்ற ஒரு பள்ளியை நடத்திட்டு வர்றாரு. அவர் மிகுந்த ஞானமிக்கவராக கிரகோரிக்கு தெரிகிறாரு. ஞானிகளுடைய அறிவுரையை புறக்கணியாதே, அவர்களுடைய பொன்மொழிகளை கற்றுனர் என்ற சீராக்கின் ஞானமொழிக்கு ஏற்ப இந்த ஒரிஜனை கிரகோரி தன்னுடைய குருவாக கொள்கின்றார். அவருடைய தூண்டுதலின் பேரில் கிரகோரி குருவாகவும் மாறுறாரு. அப்படி குருவாக மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய 40 வயதிலேயே செசாரியாவின் ஆயராக இவர் வந்து திருநிலைப்படுத்தப்படுறாரு. இவர் செசாரியாவின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட போது செசாரியாவில் இருந்த மொத்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையே 17 தான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு ஆயர் இருந்த வரலாறு உண்டு. இவர் செசாரியாவின் ஆயராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மக்களுக்கு எப்படியாவது கிறிஸ்துவை பற்றி போதித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் துடிப்போடும் செயல்படுகின்றார். நோய் நொடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குணமளிக்கின்றார். தீய ஆவிகள் பிடித்திருந்த மக்களை இவர் வந்து குணப்படுத்துகின்றார். தீய ஆவிகளை அவர்களை விட்டு வெளியே விரட்டி விடுகின்றார். மிகுந்த வல்லமையோடு ஜெபிக்கக்கூடிய நபராக புனித கிரகோரி இருந்திருக்கிறாரு. ஒரு முறை கோவில் கட்ட வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த இடத்துல பாறையாக இருக்குது, நம்ம கோவில் கட்ட முடியாது, அதனால் மாற்று இடம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது கிரகோரி கரங்களை விரித்த வண்ணம் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறாரு. இவருடைய ஜெபத்தோட வல்லமையினால் அந்த மலை அப்படியே நகர்ந்து போய்விடுகிறது. இவ்வாறு சக்தி மிகுந்த ஜெபம் செய்யக்கூடிய நபராக இவருடைய ஜெபத்திற்கு கடவுள் செவிசாய்க்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க. அதனால் அநேக மக்கள் கிறிஸ்தவ முறையை பின்பற்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிரகோரி இறக்கிற சமயத்தில் செசாரியாவில் 17 பேர் தான் கிறிஸ்தவர் அல்லாத மாற்று மதத்தினர் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ கிரகோரி எந்த அளவிற்கு வில்லி நின்று புறப்படுகின்ற அம்பு போல மறைப்பணியை ஆற்றி இருக்கின்றார் என்பது நமக்கு தெளிவாக புரியுது. இவர் யாருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விரக்தியுற்ற மக்களின் பாதுகாவலராக புனித கிரகோரிய திரு அவை நியமித்திருக்கின்றது. இவருடைய வல்லமை மிக்க ஜபத்தினால் விரக்தியுற்ற மக்கள் விடுதலை பெற்றதாகவும், விரக்தியில் இருந்த மக்கள் கடவுளின் வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றதாக பல பதிவுகளை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இவர் எவ்வாறு ஞானம் நிறைந்த ஒரிஜனின் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாரோ, அதுபோல் நாமும் ஞானம் நிறைந்த சொல்லுக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கவும், ஞானம் நிறைந்த சொற்களை மட்டுமே பேசவும் இறை ஒளி நம்மை வழிநடத்துவதாக. தெய்வ அமைதி, தெய்வ ஒளி நம்மோடு என்றும் துணை இருப்பதாக. ஆமென்.